ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2025 முதல் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி இனிமேல் பாகிஸ்தான் அணிக்காக விளையாட போவதா தற்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் பரவி வந்துட்டு இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரசிகர்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 2025 நடக்கும் உலகக்கோப்பை போட்டி இறுதிப் போட்டியில பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோத போறாங்க. இதுல பாகிஸ்தான் அணியில இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி விளையாடுறது. அது மட்டும் இல்லாது சிகர் தவான், அஸ்வின், ஜடேஜா போன்ற வீரர்களும் பாகிஸ்தான் அணியில இடம் பிடிச்சிருக்காங்க. இதுல அந்த அணிக்கு துவக்க வீரர்களா பாபர் ஆசாம் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்குறாங்க. அப்போது அந்த மேட்ச் வந்து டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெண் வந்து அவங்களோட அப்பா கிட்ட, அப்பா கண்டிப்பா விராட் கோலி பாகிஸ்தானை ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவங்களுடைய தந்தை, விராட் கோலி இந்தியாவுக்காக விளையாண்ட பெயர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அருகில் இருக்கும் அவருடைய மகன், இந்தியா அப்படின்னா யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அவங்களுடைய தந்தை சிரித்து கொண்டே பதில் சொல்லாம வெளியில போறாங்க. இது போன்ற ஒரு வீடியோவை தான் தற்போது பாகிஸ்தானியர்கள் ட்விட்டர்ல ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதற்கு அவங்க சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா, இனிமேல் நடக்க போகும் உலக போர்ல இந்தியாவை பாகிஸ்தான் முழுவதுமாக அழித்து விடுவோம், இந்தியாவை முழுவதுமாக பாகிஸ்தான் கைப்பற்றிய பிறகு இந்திய வீரர்கள் எல்லாருமே பாகிஸ்தான் அணிக்காக விளையாடுவாங்களாம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இந்தியா மேப் முழுவதுமாக பச்சை நிறமாக மாறுகிறது. அதாவது இந்தியா முழுவதையும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து விட்டதாம். இது போன்ற வீடியோவை சமூக வலைத்தளங்களில் அவங்க பரப்பி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு இந்தியர்களும் சரியான பதிலடியும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியர்கள் எல்லாமே என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, அப்போது விராட் கோலி வந்துதான் உங்களுக்கு உலகக்கோப்பை வென்று கொடுக்க முடியுமா, உங்களால் உங்களுக்கு உலகக்கோப்பை வென்று கொள்ள முடியாதா அப்படின்னு அவங்க சரமாரியா கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய எல்லையில் பதற்றம் மீடிச்சு வந்துட்டு இருக்கும் இந்த சமயத்துல பாகிஸ்தானியர்கள் இது போன்ற வீடியோக்களை ஷேர் செய்யக்கூடாது அப்படின்னு பல்வேறு தரப்பினர் கண்டனங்களையும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.